Zip pattiki just over 2 inches irundha podum namba zip attach pannakoodiya oru patti adukku namba quilting ku na indha rice bag cut panni vechirken so idu just over 2 inches irukku idu vandu neenga apdiye double a eduthukonga almost over 5 inches eduthukonga 4.7 inches irukku yena namba vandu indha idu epdi ulla vechi epdi madichiralam easy a irukum namakku so indha edathla namba zip attach So that finishing நமக்கு நல்லா வரும் அதுக்கு தான் சோ இது அப்படியே டபுளா எடுத்துக்கலாம் சோ ரெண்டு zip பட்டி நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் லெந்த் எல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்ராக்ஸிமேட்டா நான் கட் பண்ணி வெச்சிருக்கேன் 13 inches வெச்சிருக்கேன் நமக்கு 22-23 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து 4 இன்ச்சஸ் விட்த் இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளேயும் அந்த ரைஸ் பேக்கோட குவில்ட்டிங் கொடுத்துருக்கேன் இதோ கொடுத்துருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம பாக்கெட் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் நம்ம சென்டர் மார்க் பண்ணி நம்ம அடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த ஹேண்டில் சென்டர் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ரெண்டு பீஸ்லேயும் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த ஃபுல் லென்த்தில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து கரெக்டாக 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டில் அங்கே நம்ம ரெண்டு பீஸ் ஆஃப் த பேக்லேயும் அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு ஹேண்டிலையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் இப்போது ரெண்டு சைடோட ஹேண்டிலும் பாக்கெட்ஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த சைடோட அந்த சுற்றளவை நம்ம எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே 12 வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே 30 இது வந்து நமக்கு 43 டோட்டலாக அந்த மடித்து இப்படி தைச்சுக்கலாம் ஸோ இதுக்கும் நமக்கு இடம் வேணும் இப்படி குவில்ட்டிங் பண்ணி தைச்சிடலாம் இதை குவில்ட்டிங் பண்ணி இப்போது உள்ளே வச்சு தைச்சிருக்கோம் இப்போ இதை வந்து கடைசியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போது வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம் அந்த ஜிப்பருக்கு பட்டி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது இதில் வந்து நம்ம சென்டரில் இந்த ஜிப்பு வர மாதிரி ஸோ ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் தான் ஜிப்பு வைப்போம் ஸோ இந்த இடத்துல இந்த பட்டியை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இதோட மெஷர்மெண்ட் வந்து ஜிப் பட்டியோட மெஷர்மெண்ட் வந்து 13.5 ஸோ ரெண்டு பட்டி நமக்கு தேவைப்படும் இதையும் குவில்ட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது இதில் வந்து ஜிப் அட்டாச் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஜிப் போட்டாச்சு இப்போ இந்த இதை மெஷர் பண்ணி நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இதை பேக் சைட் திருப்பிக்கோங்க இப்படி வச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ ஜிப்பை வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பரை இதோட ரெண்டு பக்கமும் இந்த பட்டியை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இப்படி அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ ஜிப்பை உல்டாவாக வச்சு
பண்ணிட்டேன் ஜிப்பில். ஒரு பக்கம் பண்ணினா கூட போதும், நான் ரெண்டு பக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து இது ஃப்ரண்ட் சைடு, இது நம்ம ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம சென்டர் பார்த்து கரெக்டாக இப்படி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்போ இப்படி கிடைக்கும் நமக்கு. அப்புறம் இதை வந்து இப்படி மறுபடியும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணும், இந்த இடத்துல இப்படி அட்டாச் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த ஜிப்பர் பீஸை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், அதே மாதிரியே இப்போ இந்த பக்கத்தில் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். இன்னொரு ஒரு பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம், இப்படி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இப்படி இப்படி விட்டிங்கன்னா நமக்கு வந்து பேக்ஸ் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ வந்து நம்மளோட அந்த ஃபுல் இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த லென்த் பட்டி கீழே பேக் பட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கேருந்து இப்படி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்படி மெஷர் பண்ணணும்னு. மெஷர் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இதை அப்படியே மடித்து தைச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை மடித்து தைச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. இப்போது நம்ம வந்து சைட்ஸை வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சு ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜிப்பை இன்னுமே அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் பேக் ரெடி ஆகிடும். பிக் ஷாப்பர் பேகு, அழகா ஃப்ளவர் ஃப்ளோரல் டிசைன், ரெண்டு பக்கமும் பாக்கெட்ஸும் நமக்கு ரெடியாக இருக்குது.